பாத்தீங்கன்னா நான் வந்து 30,000 வருஷம் வேலை பார்த்துருந்தேன். எனக்கு அது வந்து போதுமானதா இல்லை, வந்து ஒரு 11 வருஷமும் அப்படி ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிவித்து இருந்தோம். அப்பதான் வந்து பவன சார் மூலமா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. நீங்க அதுக்கப்புறம் வந்து 1000 லெஃப்ட் 1000 ரைட் 1000 வந்து முடிச்சுனா டீம் லீடர் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதுக்கு நான் ஃபோக்கஸ் போயிட்டு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் ஜூம் மீட்டிங் பார்க்க வச்சேன். பார்த்துட்டு பிரவீன் மேம் கிட்ட பேச சொன்னால் அவங்களும் பேசினாங்க. ஜாயின் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீக் மட்டுமே வந்து 3000 முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து டீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னா டைமண்ட் டைரக்டர் வந்து முடிச்சிருக்கேன், ரைட்டில் 3600 லெஃப்டில் 3600 முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 வீக்ஸ் அதே கான்செப்ட் அச்சீவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து வேற சக்தி பர்வீன் மேம் வந்து மோட்டிவ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது சொன்னாங்க சார். அதை அச்சீவ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கடுத்தது வந்து இதையும் முடிச்சு டைமண்ட் டைரக்டர் முடிச்சுமே அடுத்த வந்து எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஆகிறதுக்கு ரெடி பண்ணாங்க அப்படின்னாங்க. அது வந்து ரைட் சைடில் வந்து 9000 லெஃப்ட் சைடில் 9000 2 வீக்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது 2 வீக்ஸ் வந்து 5000 இதுக்கப்புறம் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள்லாம் வேணான்னு சொன்னா கூட அவர் பிசினஸ் பண்ணுறது யாரும் தண்டு. ஏன் தெரியுமா, அவங்க டேஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் சொல்றதெல்லாம் செய்தி அவர் உணர்ந்துட்டார்.